படத்தை ஓபன் பண்ணா மூணு திருட்டு பசங்க திருப்பதி மலையில போயிட்டு இருந்த ஒரு பஸ் கவுத்து விட்டு மலையில இருந்து கீழே விழுக வச்சு மூணு பேரும் அடிபட்டு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிறவங்க கிட்ட இருந்து அவங்க கையில கழுத்துல போட்டுருக்க நகை காசு பணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க இதை தெரிஞ்சுகிட்ட போலீஸ் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கிறதால இதை பண்ணவங்களை என்கவுண்டர்லயே போட சொல்லிடுறாங்க இருந்தாலும் ஒருத்தனையும் கண்டுபிடிக்க முடியல ஆனா இந்த கேஸ் நெருங்கி வந்த ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் பஸ் கவுத்து விட்ட மாதிரி அவர் வந்து ஜீப்பையும் கவுத்து விட்டு அவரை போட்டு தள்ளிடுறாங்க அப்படியே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆந்திரா தமிழ்நாடு பார்டரை காட்டுறாங்க அந்த பார்டர் ஊர்களில் இருக்க மயில் கல்லுல அங்கங்க யாருடைய கை கால்கள் தனித்தனியா வெட்டப்பட்டு அங்கங்க வச்சுட்டு போயிருக்காங்க யாரா இப்படி பண்ணதுன்னு பார்த்தா அப்படியே திருத்தணி ஊரோட எம்எல்ஏ பன்னீர்செல்வமா காட்டுறாங்க ஆளு ஓப்பனிங்லயே ஒரு பஞ்சாயத்துல யாரையோ போட்டு மிதி மிதினு மிதிச்சிட்டு இருக்காப்ல இவரு பயங்கரமான ஒரு ரவுடி எம்எல்ஏ தான் ஆனா சில படத்துல நல்லதுக்காக மட்டும் ரவுடிசம் பண்ற பெரிய கைங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அந்த கேட்டகரி தான் இந்த எம்எல்ஏ நல்லதுக்காக மட்டும் தான் ரவுடிசம் பண்ணுவாப்ல இப்படி பிஸியா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க எம்எல்ஏக்கு அவசரமா ஒரு கால் வருது என்ன விஷயம்னு கேட்டா அந்த ஏரியா மல்லிகை கடக்கார அண்ணாச்சி எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாரு அவரும் அங்க வேகமா ஓடி வந்து பாக்க அண்ணாச்சியோட பொண்ணு மூஞ்சலாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்கு இந்த பொண்ணு ஸ்கூல விட்டு வேன்ல வரப்ப வேன் பஞ்சர் ஆயிருக்கு அப்ப டிரைவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வழியா வந்து ஆந்திரா பாடர் கவுன்சிலர் ஒருத்தங்க கார்ல ஏத்தி விட்டு அந்த பொண்ணை போற வழியில வீட்டுல விட்டுற சொல்றாப்ல அவனும் சரி ஏத்திக்கிட்டு அழைச்சிட்டு போறான் ஆனா கார்ல வரப்ப அந்த ஆள் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட தப்பா நடந்துக்கு முயற்சி பண்ண அந்த பொண்ணு பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம கார்ல இருந்து கீழே குதிச்சுட்டு அதுலதான் இப்போ இப்படி ஆயிட்டு இதை கேட்ட பண்ணீர் உடனே யாருக்கோ கால் பண்ணி சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாப்ல அதுதான் நம்ம படத்தோட ஹீரோ அந்த பொண்ணு டாக்டர் ஊசி போட வந்தா கூட பயந்து போய் அவரை பக்கத்துல விட மாட்டேங்குது பாவம் பொண்ணு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த கவுன்சிலர் கவுன்சிலர் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வேலையை இருக்கான்னு தெரிய வர பண்ணி இருந்தாலும் ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்றாரு சரி இப்ப என்ன பண்ணலாம்னு ஹீரோ கேட்க நீ அவனை பார்த்தோன்னு இந்த பொண்ணை பாரு அப்ப என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாரு உடனே ஹீரோ வேகமா கிளம்பி அவன் இருக்கிற இடத்துக்கு வரான் அவன் ஹீரோவை பார்த்தோனே இது இந்த மேட்ரா தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கே பாக்க பாக்குறான் ஆனா ஹீரோ அவனை துரத்தி பிடிச்சி லாக் பண்ணிடுறான் ஏன்டா உன் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட எப்படி இப்படி பண்ண தோணுச்சுன்னு அவன் கையை காலன்னு எல்லாத்தையும் பார்ட் பார்ட்டா வெட்டி போட்டுடுறான் அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் போனா ஒரு நாள் நைட் இந்த பண்ணீரை அவரோட ஆப்னன்ட் லேடியும் அவரோட ஆளுங்களும் பன்னீரை சுத்து போட்டு அவரை கொல்ல பாக்குறாங்க அப்ப அந்த மார்க்கெட்ல ஓரமா தூங்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் உள்ள போந்து அந்த லேடியை குத்தி கொண்டுடுறான் கொண்டுட்டு ஜெயிலுக்கும் போயிடுறான் பல வருஷம் கழிச்சு தண்டனை முடிஞ்ச பையன் வெளில வர அங்க பன்னீர் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு இந்த பையன் அவரை பார்த்தோனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான் அந்த பையன் தான் இந்த ஹீரோ ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவனோட அப்பா அம்மா இறந்துட்டுறாங்க அவனுக்குன்னு யாருமே கிடையாது அதனால தனக்காக ஒரு ஆளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால அன்னையில இருந்து பன்னீர் தான் ஹீரோவை பாத்துக்கிறாரு ஹீரோவும் அவர் சொல்றதான் கேட்பான் அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச சமயத்துல ஆந்திரா பார்டர்ல இருக்க தமிழர் நண்பர்களோட நிலத்தை ஏதோ ஒரு கேங் அடிச்சு புடுங்கிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்க சம்பந்தமா கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது பார்டர்ல என்னதான் நடக்குதுன்னு கேட்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டில இருந்து திருப்பதியை பிரிச்சப்ப ஆந்திரா பார்டர்ல இருந்த நிறைய தமிழர்களோட நிலம் அங்க மாட்டிக்கிச்சு நிலம் வேற ஸ்டேட்டுக்கு போனதால அங்க நகரில இருக்கிற ஒரு கேங் அடிமட்ட ரேட்டுக்கு அடிச்சு புடுங்க ஆரம்பிச்சாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால செட்டில் ஆன திருப்பதியை சேர்ந்த ஒரு குடும்பத்தோட நிலத்தை தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்த தர்மலிங்கம் புனிய கொடி கேசவங்கிற மூணு பேர் அவங்க அடையாளங்களை மாத்தி பொய்யான ஐடி கிரியேட் பண்ணி அந்த நிலத்தை பல கோடிக்கு வித்துட்டு இருந்து நகரிக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க அவனுங்க தான் இப்ப பீமார் ஆயிடு சுப்பார் ஆயிடு ராகவார் ஆயிடுன்னு அந்த ஏரியால பெத்த கைங்க அப்படின்னு அந்த ஊர்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு கவர்மெண்ட் ஆபிசர் சொல்றாப்ல இவனுங்க தான் அந்த படத்தோட வில்லனுங்க இந்த மாட்டு வில்லனோட காதுக்கு போகுது அவன் உடனே எல்லா வண்டியும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த நிலத்த அளந்த சர்வேயரை கூப்பிடுறான் அவர்கிட்ட என்ன கேட்டா சின்ன தப்பு நடந்து போச்சு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாரு எது தெரியாம பண்ணிட்டியான்னு அவரை போட்டு அடிக்க அவரு செத்தே போயிடுறாரு இதுல என்ன பிரச்சனைன்னா இங்கதான் வில்லன் காலேஜ் கட்டிட்டு இருக்கான் அதனால இதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு அவங்ககிட்ட இருக்க கூப்பிட்டு இதை எப்படியாவது சரி பண்ணுங்க இல்லன்னா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி மறக்கிட்டு போறான் அப்படியே இங்க பாத்தா ஹீரோவும் அவன் கேங்கும் வட்டி காசு குடுக்கலனு ஒருத்தனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஏரியால இருந்த ஒரு போலீஸ்காரரு ஹீரோவை பார்த்து நீ தெய்வ நாயகியோட புள்ள தானன்னு அவங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேச யார நான் தப்பா பேசினு ஹீரோ அந்த போலீஸை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிடுறான் அதனால அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் போட அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்கன்னு பன்னீர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாப்ல அவன் ஒரு போலீஸ்கார மேல கை வச்சிருக்கான் அதை அரெஸ்ட் பண்ண சொன்னோம்னு மேலதிகாரி சொல்ல அப்புறம் அம்மாவை பத்தி தப்பா பேசுனா முத்தமா கொடுக்க சொல்றீங்கன்னு கேக்குறாரு அப்ப அங்க இருந்த இன்னொரு போலீஸ பார்த்த பண்ணிரு உங்க பொண்ணு ஒரு பையன் கூட ஓடி போச்சுல எவனாவது ஒருத்தவங்களை பார்த்து ஓடுகாலியோட அப்பான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா அவனை போட்டு அடி அடினு அடிச்சிருப்பீங்கல்ல தான் இவனும் பண்ணான் அவன் உங்க எல்லார் கூடயும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் மாதிரி தானே பழகிட்டு இருக்கான் எத்தனை தடவை அவன் கூட உட்காந்து குடிச்சிருப்பீங்க இப்போ ஏதோ ஒரு காக்கி மேல கை வச்சுட்டான்னு ஜாக்கி வச்சு தூக்கின வண்டி மாதிரி மொத்த காக்கியும் ஒன்னா சேர்ந்து லத்திய தூக்கிட்டு நிக்கிறீங்க போலீஸ்காரனும் ரவுடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் ஊரு உருப்பிடும் அதை மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு ஆனா இதை நினைச்சு ஹீரோ இன்னும் சோகமாவே உட்கார்ந்துருக்கான் இவனோட அம்மா இவன் குழந்தையா இருக்கிறப்ப பொழப்புக்காக இங்கே தூக்கிட்டு வந்தாங்க அப்பா இல்லாம அவங்க மட்டும் தனியா இருந்ததால அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க ஆனா ஒரு நாள் அந்த ஏரியால தப்பா தொழில் பண்ணிட்டு இருந்த ஒரு கேங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்ப தப்பா இவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல அதனால தூக்கு மாட்டி செத்துட்டாங்க ஹீரோ அதை நினைச்சு சோகமா உட்கார்ந்துருக்க ஹீரோவோட அல்ல கை யோகி விடுடா கவலைப்படாத சரக்கா போட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்றான் ஹீரோ சரக்கு போட்டு ஒரு ஓபனிங் சாங்க போட ஆளு நார்மல் ஆயிடுறான் அடுத்த நாள் ஹீரோவும் அவங்க ஒரு டீ கடையில உட்காந்துருக்காங்க அந்த வழியே ஒரு பொண்ணு வண்டியில போறதா பாக்குறான் அந்த பொண்ணு ஹீரோ அப்பதான் மொத மொதல் பாக்குறான் அதுவும் ஒரு சைடா தான் பாத்திருக்கான் ஆனா அவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு தோண உடனே அவன் கேங்க கூட்டிட்டு அவளை துரத்திட்டு போறான் இவங்க அவளை துரத்திட்டு போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் போறா இப்பயே ஹீரோ அவளை நேரா பாக்கல இன்னொரு பக்கமா தான் பாக்குறான் இருந்தாலும் அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு காரை திருப்பிக்கிட்டு போக அந்த பொண்ணு அதுக்குள்ள எங்கயோ போயிடுது இப்படியே அந்த பொண்ணு ஊரு புறா தேடிட்டு இருக்க எப்படியோ அந்த பொண்ணு ஒரு காலேஜ் வாசல்ல பாத்துடுறான் இந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின் இவ நர்சிங்க்கு படிச்சிட்டு இருக்கா இப்ப எக்ஸாம் எழுதுறதுக்காக இங்க அவளோட ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி இருந்து எழுத வந்திருக்கா மூணு தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியும் எந்த காலேஜ்லயும் சேராம இப்ப நாலாவது டைமா எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்துட்டு இருக்கா போன மூணு தடவையும் பிரைவேட் காலேஜ்ல தான் கிடைச்சிருக்கு ஆனா அங்க படிக்க வசதி இல்லாததால கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா ஹீரோ முதல் தடவையா அவளை ரசிச்சு ஆசையா பாத்துக்கிட்டு இருக்கப்பயே அவனை தள்ளி விட்டுட்டு நாலஞ்சு ரவுடி பசங்க அவளை கொல்றதுக்காக போறாங்க அதை பார்த்துட்டு ஹீரோ சும்மா இருப்பானா ஹீரோயின் இங்க வாமான கையை பிடிச்சி இழுத்து அவளை பத்திரமா காலேஜுக்குள்ள அனுப்பி வச்சிடறான் ஆனா அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம உள்ள போய் எக்ஸாம் எழுத போயிடுறா இங்க ஹீரோ அவளை ஏதோ ரொம்ப பழக்கமான தெரிஞ்ச பொண்ணு மாதிரி அவ யாருன்னு தெரியுமா யார் மேலடா கைய வைக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்த எல்லா ரவுடிங்களையும் செஞ்சு விட்டுடுறான் கொள்ள வந்தவங்கள போலீஸ் எழுத்துட்டு வந்து எவ்வளவு அடிச்சு விசாரிச்சாலும் அவங்க யார் அனுப்புனதுன்னு சொல்ல மாட்டானுங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த ஹீரோயின் ஹீரோக்கு நன்றி சொல்ல ஹீரோ அவகிட்ட அவங்க ஏமா உன்னை கொல்ல வந்தாங்கன்னு கேக்குறான் அவன் எனக்கு தெரியல ஏன்னு சொல்றா இவ்வளவு பிளான் பண்ணி உன்னை போட வந்திருக்காங்க தெரியலன்னு சொல்ற தெரியல என் அப்பாவுக்கு ஒரு லேண்ட் பிரச்சனை இருக்கு அவ்வளவுதான் ஆனா அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றா இருந்தாலும் எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமே ஹீரோ அவகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அனுப்பி விடுறான் ஆனா அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட ஹாஸ்டலுக்கு வெளில பார்த்தா பத்து அஞ்சு பேர் வந்து நிக்கிறானுங்க உடனே ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் இந்த விஷயத்த சொல்ல நிக்கிறதே நம்ம பசங்க தாமா நானும் அவங்க கூட தான் இருக்கேன் அவன் மூஞ்சா காட்டுறான் காலில் ஒன்னு சுத்து போட்டவங்க திரும்ப ஒன்னு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீ ஊருக்கு போற வரையும் உன் கூடவே இருப்ப நீ கவலைப்படாதன்னு சொல்றான் அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஹீரோ மேல மதிப்பு மரியாதையும் வர ஆரம்பிச்சிடுது அப்படியே லைட்டா கிரஷும் வந்துடுது இப்படியே இங்க ஹீரோயின் இருக்கிற வரையும் அவ எங்க போனாலும் அங்கங்க கூடவே அவளுக்கு பாதுகாப்பா போறாங்க இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோயின் எக்ஸாம் முடிஞ்சு அவளோட ஊருக்கு கிளம்புறா ஹீரோ அவளை வழியனுப்புறதுக்காக வரான் ஹீரோயின் இவன் நம்ம கிட்ட ஏதாவது சொல்லுவான்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கா ஹீரோ அவகிட்ட எதையோ கேக்குறதுக்காக தயக்கத்தோடயே நிக்கிறான் சரி அப்படி என்ன கேட்க போறான்னு பார்த்தா உன் பேர் என்னம்மான்னு கேக்குறான் ஹீரோ இப்பதான் அவளோட பேரையே தெரிஞ்சுக்கிறான் அவ பேரு மல்லிகா அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேக்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு அவளோ ஒரு போஸ் கொடுக்குறா ஆனா ஹீரோ எனக்கு இவன் என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியல ஹீரோ அவளை வழி அனுப்பி வச்சுட்டு கண் கலங்கினபடி சோகத்தோடயே அங்க இருந்து கிளம்புறான் பன்னீர் ஹீரோ நாலஞ்சு நாளாக ஆளை காணும் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான்னு ஆளை விட்டு கூப்பிட்டு விட ஹீரோவும் அவரை பார்க்க அங்க வரான் அப்ப யோகி ஹீரோ ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க விஷயத்த சொல்ல பன்னீரும் யாரா அந்த பொண்ணு சொல்லுடா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கேக்குறாப்ல ஆனா ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம சோகமாவே நின்னுட்டு இருக்கான் என்னாச்சுரா என்ன பிரச்சனைன்னு கேட்க உங்களை கட்டி பிடிச்சி போல இருக்குன்னு சொன்னவன் அவரை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறான் பன்னீர் என்னாச்சுரா இப்பயாவது சொல்லுன்னு கேட்க அவன் ஹீரோயினோட போட்டோவை காட்டுறான் அதை பார்த்து பன்னீர் அப்படியே ஆடி போயிடுறாரு எப்படிடா எப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு அந்த போட்டோவையும் அவன் பர்ஸ்ல இருக்கிற அவனோட அம்மாவோட போட்டோவையும் வச்சு பார்த்தா ஹீரோயின் அம்மா ரெண்டு பேரும் அப்படியே ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க தான் அவளை வாமா போமான்னு சொல்லிக்கிட்டு அவ கூடவே சுத்திட்டு இருந்திருக்கான் சரி அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா வாடா அந்த பொண்ணை போய் பார்க்கலாம்னு சொல்ல ஹீரோவா ஊருக்கு கிளம்பிட்டான்னு சொல்றான் அதை கேட்ட பண்ணி டே அறிவு இருக்காடா அவனுக்கு நீ அந்த பொண்ணு பின்னாடி நாய் மாரி சுத்திட்டு இருந்திருக்க அந்த நாய்ங்க உன்ன சுத்திட்டு வந்திருக்கும் இப்போ இந்த நாய் வெளில வந்தோம் அந்த நாய்ங்க போய் அவளை கடிக்காதான்னு பன்னீர் ஹீரோவை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே போ பத்திரமா அவளை அழைச்சிட்டு போன்னு சொல்ல ஹீரோ உடனே அவளை பாக்குறதுக்காக கிளம்புறான் இவன் ஹீரோயின் போயிட்டு இருந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி அதை வழிமறைச்சு அவளை கார்ல ஏத்திக்கிறான் அப்ப கரெக்டா வில்லனோட ஆளுங்க அங்க வந்துட்டாங்க அவனுங்க ஹீரோவோட காரை சுத்து போட்டு துரத்த ஹீரோ எப்படியா அவங்க எல்லாரையும் சமாளிச்சு எல்லா காரையும் அடிச்சு பறக்க விட்டுடுறான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச ஹீரோ தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து யாருமா இவனுங்க எதுக்காக உன்னை கொல்ல பார்க்கறானுங்க உன் அப்பாவுக்கு ஒரு லேண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னல அதை முதல்ல என்னன்னு சொல்லுன்னு கேக்குறான் அப்பதான் ஹீரோயின் அந்த கதையை சொல்றா ஆந்திரா பாடர் நகரில இவங்களுக்கு அஞ்சரை ஏக்கர் நிலம் இருக்கு திருப்பதி தமிழ்நாட்டுல இருந்து பிரியும்போது இவங்க இடம் ஆந்திரால மாட்டிக்குச்சு அங்கதான் இவங்க வீட்டு பெரியவங்களோட கல்லறைலாம் இருக்கு வருஷம் வருஷம் எப்போதான் அவங்களுக்கு பூஜை பண்றதுக்கு போற மாதிரி போன வருஷமும் போயிருக்காங்க அங்க பார்த்தா இவங்க கல்லறை எல்லாம் அடிச்சு பெரிய பில்டிங்கே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த த்ரீ டிஹெச் இவங்க தான் தெரியாம எழுத்து போட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இவங்க வீட்டுக்கு கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் அனுப்பி அந்த லேண்டை விலக்கி கேட்கறாங்க ஆனா அது

ஒரு வில்லன்ஸும் அங்க இருந்து திரும்ப போயிடுறாங்க அப்படின்னு ஹீரோயின் இந்த கதையை சொல்லி முடிக்க ஹீரோ அவளை அவளோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்காக கையெடுத்து கும்பிடுறாங்க இந்த லேண்ட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா பசாமத அவங்கள்ட்டே கொடுத்துற வேண்டியதானு ஹீரோயின் வீட்டுல சொல்லிட்டு இருக்கான் அப்ப வெளியில ஏதோ வெடிச்சு செதற சத்தம் கேக்குது என்னடா சத்தம்னு ஓடி வந்து பார்த்தா அங்க ஹீரோட கார் வெடிச்சு ஏர்ல பறந்து கீழே வந்து விழுகுது அதோட அந்த வீட்டை சுத்தி ரவுடிங்களா நிக்கிறாங்க அதை பார்த்தா ஹீரோ நானே அமைதியா போனாலும் இவனுங்க விட மாட்டாங்கன்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் துரத்தி துரத்தி வெட்டியே கொண்டுடுறான் எல்லாரையும் வெட்டி சாச்ச ஹீரோ ஹீரோயின் அழைச்சுக்கிட்டு அவங்க லேண்ட் இருக்கிற இடத்துக்கே அங்க பார்த்தா மூணு வில்லன்களும் பில்டிங் கட்டி அதுக்கு பூஜை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு பெரிய பெரிய போலீஸ் மேலதிகாரி எல்லாரும் வந்திருக்காங்க ஏன்டா டே இந்த பிரச்சனை முடியற வரையும் இங்க யாரும் எதுவும் பண்ண கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கினா நீ இங்க பூஜை போட்டுட்டு இருக்கேன்னு கேட்டவன் ஹீரோயின் அங்க உட்கார வச்சு அந்த இடத்துக்கு அவளையே பூஜை போட வைக்கிறான் இந்த இடம் இனிமே இவங்களோடது உங்க எல்லாருக்கும் பத்து நாள் டைம் தரேன் அதுக்குள்ள இந்த பில்டிங் அலைக்கா தூக்கிட்டு எங்கேயாவது போய்க்கோங்க இல்லன்னா இடிச்சு தூள் தூளாக்கி எடுத்துட்டு போங்க அப்படி இந்த இடத்த காலி பண்ணலனா அதோட நீங்க செத்திங்கடான்னு மூணு பேரையும் ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான் இதுல என்ன ஹைலைட்னா இவனுங்க இந்த இடத்துக்கு பினாமி தான் இந்த காலேஜ் மெயின் ஓனர் அந்த ஊரோட எம்எல்ஏ தான் அது மட்டும் இல்லாம சிஎம் வேற இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ண மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு ஒரே விஷயம் அந்த மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான் இருக்கு அவரும் எப்ப வந்து திறந்து வைக்கிறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல ஆனா இங்க ஹீரோக்கு தான் அவங்களுக்கு தேவை லேண்ட் தானே அதுக்கு இதுக்கு ஹீரோயினை கொல்ல பார்க்கறாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது ஹீரோயின் எக்ஸாம் எழுத போயிருந்த சமயத்துல ஹீரோயினோட அப்பா பொண்ணோட படிப்பு செலவுக்காக ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தாப்ல அங்க அவர் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு அதை முட்டா வில்லனுங்க வாங்கி பத்திரமா மாத்தி அதுல கண்டென்ட் ஃபில் பண்ணி இந்த இடம் இனிமே எங்களோடது ஒழுங்கா குடுக்கற காசை வாங்கிட்டு இடத்த கொடுத்துட்டு ஓடி போயிடுன்னு மிரட்டியிருக்காங்க அப்பதான் இவர் இந்த லேண்டை வைக்க எனக்கு உரிமையே இல்லைன்னு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு இந்த சொத்து ஆறாவது தலைமுறையில வர வாரிசுக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு அது வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான் அதனாலதான் அவளை கொண்டுட்டு அவ அப்பாவோட இந்த கையெழுத்தை வச்சே சமாளிச்சிடலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க அதுக்குதான் இப்ப ஹீரோயினை கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினோட அப்பா இந்த கதையை சொல்லிட்டு இருக்க அந்த ஊர் போலீஸ்காரங்க மொத்தமா கிளம்பி அங்க வந்துடுறாங்க ஹீரோ எல்லாரும் வெரைட்டி வெரைட்டி வெட்டி கொண்டாடல அதை வச்சு அரெஸ்ட் பண்ண பார்க்கறாங்க ஆனா அதுக்குள்ள பன்னீர் மாமா அங்க வந்துட்டுறாப்ல என்ன ரத்தனும் எதுக்கு இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்கன்னு கேட்க அவங்க என்ன கைது பண்ண வந்திருக்காங்களாம்னு சொல்றான் அதை கேட்ட மாமா யார் அரெஸ்ட் பண்ண பார்க்கறீங்கன்னு வந்த போலீஸ் எல்லாரையும் சுத்து போட்டுறாரு அதோட பண்ணிருக்கு தெரிஞ்ச அந்த ஊர்ல அப்படி மகேஷ் அங்க வந்துடுறான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஓ டிஎஸ்பி அதை ஓகே பண்ணி அதை எஸ்பி அப்ரூவ் பண்ணி அந்த பேப்பரோட நீ போய் திருத்தணி இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு தாண்டா நீ இங்க வரணும்னு வந்த எல்லா போலீஸையும் அங்க இருந்து துரத்தி விட்டுடுறாரு அதோட இது இனிமே அவங்க பிரச்சனை இல்ல நம்ம பிரச்சனைடான்னு சொன்ன மாமா அழைச்சிட்டு வந்த மொத்த ஆளுங்களையும் ஹீரோ கூட விட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு அதனால ஹீரோவா ஆளுங்களும் எங்க போய் தாங்களாம்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயின் ஃபேமிலி அவங்கள அவங்க வீட்டுக்கு மேலேயே தங்கிக்க சொல்றாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வில்லன்களுக்கு ஹீரோ எம்எல்ஏ பன்னீரோட ஆளுன்னே தெரிய வருது அதனால ஏதோ காசுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வில்லனுங்க ஹீரோ கிட்ட பேரம் பேசுறதுக்காக ரெண்டு அடியாளுங்களை அனுப்பி வைக்கிறாங்க அவனுங்களும் வந்து இந்த லேண்ட முடிச்சு கொடுத்தா இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்னு பேரம் பேச ஹீரோ டீல் ரொம்ப பெருசா இருக்கே பெரிய வில்லன் கிட்டே டேரக்டா பேசுவோம்னு வீடியோ கால் பண்ண சொல்றான் அவனும் வில்லனுக்கு வீடியோ கால் பண்ண வில்ல அவன் அல்ல கை கிட்ட போன நேரம் புடிடா தலைகில வச்சிருக்கேன்னு கத்துறான் பார்த்தா டீல் பேச வந்த ரெண்டு பேரையும் ஹீரோ தான் தலைகில கட்டி தொங்க விட்டுருக்கான் இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத ஒரு ஐயரு ஹீரோவையே முறைச்சு பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான் டேய் ஒழுங்கா கேட்டுக்க அந்த பொண்ணு என் உசுரு என் மூச்சு அவ உடம்புல ஒரு கீறல் பட்டா கூட நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து

கீழே விழுந்துடுறாரு ஹீரோயின் நர்ஸுங்கிறதால உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக வரா அதுல ஒருத்தன் ஹீரோயினை போடுறதுக்கு வர அங்க இருந்த யோகி அவன ஒரே முட்டா முட்டி தள்ளிடுறான் பார்த்தா அந்த கூட்டமே ஹீரோயினை போடுறதுக்காக தான் வந்திருக்கு ஹீரோ ஆளுங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அங்க இருக்காங்க இருந்தாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்தவங்கள சமாளிக்க அந்த கேப்ல ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்கிறா அப்பயும் அவனுங்க ஹீரோயினை வெறி கொண்டு துரத்திக்கிட்டு வர அப்ப ஹீரோ அங்க வந்துடுறான் ஹீரோயினை கொன்னே திருவேனு கார் மேல எல்லாம் ஏறி துரத்திக்கிட்டு வரானுங்க அதுல ஹீரோயின் மேல ஒரு கீரல் விழுந்துருது அதுல வெறியான ஹீரோ அவங்க எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறான் அப்ப கரெக்டா அங்க வந்த போலீஸ் காரணங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அழைச்சிட்டு கிளம்ப மகேஷ்க்கு கால் பண்ண பண்ணீர் அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பார்டர் போலீஸை விட்டு அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த சொல்றாரு அதே மாதிரி அவங்க ஹீரோவை அழைச்சிட்டு வர வழியில அவங்க செக் போஸ்ட்ல நிறுத்திடுறாங்க அந்த போலீஸ்காரர் வேற ஒரு கேஸ்ல ரெண்டு மாசமா ஹீரோவை தான் நாங்க இங்கே தேடிட்டு இருக்கோம்னு ஒரே போடா போட்டுடுறாரு வில்லனோட போலீஸ் எங்கள்கிட்ட டிபார்ட்மெண்ட்டோட ஆர்டர் இருக்குன்னு காட்டினா ஹீரோட போலீஸ் என்கிட்ட கோர்ட்டோட ஆர்டர் இருக்குன்னு பன்னீர் அனுப்பின கோர்ட்டோட ஆர்டர் காட்டுறான் அவங்களும் வேற வழி இல்லாம ஹீரோவை இந்த ஒரு போலீஸ்ட விட்டுடுறாங்க இப்போ எவ்வளவு பிரச்சனையானதால ஹீரோயின் அந்த இடத்த கொடுத்துடலாம்னு சொல்றா அதை கேட்டு ஹீரோ சம காண்டாயிட்டான் நான் தான் அப்பாவே சொன்ன அப்ப குடுக்காம இப்ப வந்து குடுக்கறேன்னு சொல்ற இப்போ கொடுத்தா நம்ம தோத்த மாதிரி ஆயிடும் அதோட இது இனிமே ஓம் பிரச்சனை மட்டும் இல்ல எங்களோட பிரச்சனை முக்கியமா என் மாமா எதிரையும் தோக்க விட மாட்டேன்னு சொல்றான் ஒரு பொண்ணு கொண்டு எடுத்த ரெஜிஸ்டர் பண்ண முடியாது எம்எல்ஏ வில்லன்களை கேவலமா திட்ட என்ன என் ஓவரா பேசுற உனக்கு காசுதான் பிரச்சனை ஆனா எனக்கு இது கௌரவ பிரச்சனை அப்படின்னு பெரிய வில்லன் எம்எல்ஏ யோட சட்டையை பிடிச்சிட்டு அதனால இங்க இனிமே நமக்கு மரியாதை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டவரு நீ இனிமே அந்த காலேஜை பாத்துக்க என் அமௌண்ட மட்டும் திரும்ப கொடுத்துருங்கன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இங்க வெட்டு குத்துன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல ஹீரோயினுக்கு அவங்க வீட்டுல மாப்பிள்ள பார்த்து அவளை அவனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஹீரோயினோட மாமா தான் ஐடியா கொடுத்துருக்காப்ல மாப்பிள்ள வீட்டுல பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்ல அவங்க ரொம்ப பெரிய இடமா மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவரு உன்ன பாதுகாப்பான ஒரு இடத்துல சேர்த்துட்டோம்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்னு அப்பா சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அதுக்கு நீங்க என்ன ரத்தனத்துக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்றா அவர் தான் எத்தனை பேர் வந்தாலும் எனக்காக எதிர்த்து நின்று போராடிட்டு இருக்காருன்னு சொல்றா அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோ என்னாச்சுங்க மாப்பிள்ள வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு கேட்க மாப்பிள்ள வீட்டுல எல்லாம் ஓகே தான் ஆனா என் பொண்ணு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதா ஹீரோயினோட அப்பா சொல்றாரு அதை கேட்ட ஹீரோ உனக்கு என்ன மூணு மலங்கி போச்சா பைத்தியம் பைத்தியம் ஹீரோயினை போட்டு அழிக்க ஆரம்பிச்சிடறான் என்னால உன்னை அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாதுமான்னு சொன்னவன் அப்பதான் அவன் அம்மாவோட போட்டோவா அவங்க எல்லார்கிட்டையும் காட்டுறான் அதை பார்த்து குடும்பமே அதிர்ச்சி ஆயிடுது ஹீரோயின் அவங்க அம்மா மாதிரி இருக்கிறதால அவளை அப்படி பார்க்க முடியாதுன்னு சொன்னவ அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவகிட்ட பேசாம ஊருக்கு ஒதுக்கு போறமாவே இருக்க ஹீரோயின் அவனை பாக்குறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கு வரா நீங்க இப்படி வெளில இருந்து கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியலங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்கன்னு அழுக யோகி நீ போமா நாங்க வரோம்னு சொல்றான் அவளும் போறப்ப ஹீரோ கிட்ட அவனோட பரிசு கொடுத்துட்டு போக அதுல பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்த அவங்க அம்மாவோட ஹீரோவோட போட்டோ கலரா மாத்தி கொடுத்துட்டு போயிருக்கா சரி இன்னைக்கு ஹீரோவும் அடுத்த நாள் கிளம்பி ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்ப அன்னைக்கு ஹீரோவை பாத்துக்கிட்டே போன ஒரு ஐயரு குறுக்க வந்து நிக்கிறாரு என்னையா வேணும்னு கேட்டா எங்க தாத்தா அவங்கள பாக்கணும்னு சொன்னாருன்னு ஹீரோவை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் அங்க பார்த்தா அவங்களோட குடும்பமே உட்காந்துருக்கு ஹீரோ கிட்ட ஒரு உதவி வேணும்னு சொல்றாங்க என்ன உதவியா ஏதாவது காசு வேணுமான்னு கேட்க அந்த வீட்டு தாத்தா பெரிய வில்ல பீமாரா ஐயோ கொள்ளணும்னு சொல்றாரு அதை கேட்டு ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான் நீ ஒண்ணு இதை ஃப்ரீயா பண்ணவானா நாங்க எங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற பதினஞ்சு லட்சத்தை தரோம் அது பார்த்தாலும் லோன் போட்டாச்சும் மீட்டருக்கு மேல போட்டு தரோம்னு சொல்றாங்க எதுக்கே உன்னை கொள்ள சொல்லுங்கன்னு கேட்டா அது முப்பது வருஷம் பகன்னு சொல்றாங்க யோ நான் காசுக்காக கொலை பண்றவன் இல்லையா கொள்கைக்காக கொலை பண்றவன் ஒரு நாள் ராய்டு ஒன் நடு ரோட்ல ஓட விட்டு தான் போறேன் அதை வேணா ஃப்ரீயா வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான் அங்க இருந்து போறப்ப ஹீரோ ஜன்னல் விளையாதையோ பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான் ஆனா அது என்னன்னு தான் காட்ட மாட்டாங்க இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்க ஹீரோ எனக்கு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து திருப்பதியில ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சிட்டு ஆனா அதை ஹீரோ கிட்ட எப்படி சொல்றதுன்னு தங்கிட்டு இருக்க ஹீரோக்கு அது எப்படியோ தெரிஞ்சிருது நீ அந்த காலேஜ்ல சேர்றதுக்கு நான் பொறுப்புன்னு ஹீரோ சொல்ல நீ அந்த ஊருக்குள்ள போனாலே போலீஸ்காரங்க ஒன்னு புடிச்சிருவாங்கன்னு பண்ணி கத்த ஆரம்பிச்சிடுறாரு சொல்றாரு நான் என் அம்மாவுக்கு தான் எதுவும் செய்யல என் அம்மா மாதிரி இருக்கிற இவளுக்காது அவள் லட்சியத்தை அடைய அதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சென்டிமெண்டா பேச பண்ணிரும் அமைதியாடுறாரு அதெல்லாம் சரிதான்டா ஆனா எப்பறம் நீ முதல்ல அந்த ஊருக்குள்ள போவேன்னு கேக்க அதுக்கு என் கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான் கிளம்புனவன் பெரிய வில்லன் ரங்காராயுடுக்கு கால் பண்ணி என்ன கேசவா நல்லா இருக்கியான்னு கேக்குறான் அதை கேட்டு அங்க இருந்த மூணு வில்லன்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்த ஒரு மூணு பேர் திருப்பதியில லேண்டை ஏமாத்தி வித்துட்டு நகரில போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அது இந்த மூணு பயலுக்கு தான் இவனுங்க மூணு பேர் முதல்ல அண்ணன் தம்பிங்களே கிடையாது இவனுங்க ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சுட்டு இருக்கானுங்க இந்த விஷயம் அப்படியே போய் ஹீரோக்கு தெரிஞ்சிருது அவனை இனிமேதாவது தில்லு உள்ள வேலை பாத்தீங்க இந்த மேட்ர வெளில லீக் பண்ணிருவேன் பயம் காட்டி விடுறான் அவங்களும் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறான்னு அப்ப ஹீரோ எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்ச விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அப்ப ரெண்டு பேரும் கண்டிப்பா நாளைக்கு அட்மிஷன் போட காலேஜுக்கு வருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட வில்லனுங்க நாளைக்கு அவங்க காலேஜ் வரதுக்குள்ள போட்டு தள்ள பிளான் போடுறாங்க எப்படியும் நம்மள போட வருவானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்க இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து பிளைட்ல போயிடலாம்னு ஏர்போர்ட்டுக்கு வரா அங்க போன் ஆஃப் ஆனத வச்சு அவங்க பிளைட்ல தான் வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் திருப்பதி ஏர்போர்ட் வந்து நிக்கிறானுங்க அவங்களும் அங்க வந்து இறங்க வெளில வந்தா அவங்கள போட்டு தள்ள நல்ல ரவுடிங் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால ஹீரோயின மயக்கம் போடுற மாதிரி ஆக்டிங் போட சொல்ல அவ்வளவு மயக்கம் வர மாதிரி ஆக்டிங் போடுறா அங்க வந்து ஆம்புலன்ஸ் அவங்க அழைச்சிட்டு சைடு வழியா அங்க இருந்து மெடிக்கல் காலேஜுக்கு வந்துடுறாங்க ஹீரோவோட போன் அட்ராக்ட் பண்ண போலீஸ் அவனோட ஃபோன் மெடிக்கல் காலேஜ்ல ஆனா இருக்குன்னு சொல்றான் அதுக்குள்ள அவங்க ஹீரோயினுக்கு அட்மிஷனே போட்டுடுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அங்க இருந்து எப்படி தப்பிச்சு ஒரு வேணும் பண்ணிருமாமா கேக்க ஹீரோ ஒரு லாரியை மட்டும் வேகமா அனுப்பி விட சொல்றான் ஹீரோயினுக்கு அட்மிஷனை போட்டு அவளை காலேஜ்ல இருந்து வெளில அழைச்சிட்டு வர வெளில அவங்கள போடுறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்ப ஹீரோ கூப்பிட்டு அந்த லாரி குறுக்க வர ஹீரோ ஹீரோயினா அதுல ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க அல்ல கைங்க பின்னாடி நீங்க வர ஹீரோ லாரி வச்சிருக்கிறதால அவங்க எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் இந்த சேசிங் கேப்லயே மாமாக்கு கால் பண்ண ஹீரோ ஒரு வண்டி வேணும்னு கேட்க அவரும் உடனே கொண்டு வர சொல்றேன் உள்ள ஒரு கன் இருக்கும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கேன்னு சொல்றாரு ஹீரோ வந்து அவங்களை அடிச்சு தூக்கிட்டு லாரில இருந்து கீழே இறங்கி காட்டுக்குள்ள ஓடுறான் அப்பயும் அவனுங்க விடாம துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க காட்டுக்குள்ள வண்டி எடுத்துக்கிட்டு வந்தவர் ஹீரோ கிட்ட அந்த வண்டியை கொடுத்துட்டு போக ஹீரோ வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான் ஆனா காட்டுக்குள்ள சின்ன விலை ஹீரோவை ரவுண்டப் பண்ணிடுறான் அவங்க ஹீரோவை கொல்ல வர ஹீரோ வண்டிக்குள்ள இருந்த கன் எடுத்து அல்ல கைங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கன் எடுக்க போன சின்ன வில்லனையும் ஹீரோ சுட்டு கொண்டுறான் மீதி ரெண்டு வில்லன்களையும் போட்டு தள்ளிட்டு வரேன் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான் இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போன ஹீரோயின் இதெல்லாம் வேணாம்னு சொல்றா ஆனா ஹீரோயின் அவ சொல்றதை கேட்கவே மாட்டான் அதனால ஹீரோயின் பன்னீர் மாமாக்கு கால் பண்ணி நான் சொல்றதை கேட்கவே மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண அப்பயும் நான் அவங்களை போட்டே தீர்வேனு ஒத்த காலில் நிக்கிறான் அதுல செம காண்டான ஹீரோயின் எனக்கு இடமும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் எனக்கு நீ தாண்டா வேணும் அதை நீ புரிஞ்சிக்க மாட்டியான்னு கதற ஆரம்பிச்சிடுறா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கேன் நீ போகாத துப்பாக்கி என்கிட்ட கூடுன்னு கதறி அழுக ஐயோ நீ அழாதம்மா நீ அழுதா என்னால தாங்க முடியாதுன்னு ஹீரோ அந்த துப்பாக்கியே கொடுத்துடுறான் ஹீரோ அந்த இடத்த காசு பணம் எதுவும் இல்லாம ஃப்ரீயா கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோக்கு செம்ம காண்டாகுது அந்த காலேஜ்ல என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேருக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கும் இப்ப அந்த காலேஜ் ஓப்பன் ஆகலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலம என்ன ஆகுது மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் சாதாரண விஷயம் இல்லன்னு சொல்ல எல்லாம் ஓகே தான் ஆனா ஹீரோக்கு இந்த இடத்த நம்ம கொடுத்துட்டா தோத்துருவோமே தோண ஆரம்பிச்சிடுது ஆனா ஹீரோயின் அந்த இடத்த ஃப்ரீயா அவங்களுக்கு தான் நம்ம ஜெயிச்ச மாதிரின்னு சொல்றா இந்த இடம் விஷயமா இவ்வளவு கொலைகள் நடந்ததால இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்காக ரெண்டு குரூப்பையும் உட்கார வச்சு சமாதானம் பேசுறதுக்கு அந்த காலேஜ்லேயே கோஆர்டினேஷன் மீட்டிங்னு ஒரு மீட்டிங் நடக்குது இந்த மீட்டிங்கை தலைமை தாங்கிறதுக்கு டெல்லியில இருந்து செக்ரட்டரியா நம்ம ஜிவிஎம் வராப்ல வில்ல சைட்ல அந்த லேண்டுக்கு ஒன்றரை கோடி குடுக்கறதா சொல்றாங்க என்னமா உங்களுக்கு இந்த லேண்ட குடுக்கறதுல சம்மதமான ஜிவிஎம் கேட்க ஹீரோயின் அந்த இடம் எங்களுக்கு கோவில் மாதிரி சார் கோவிலை யாரும் விலக்கி வைக்க கூடாது எங்களுக்கு ஒத்தருவா வேணாம் அதை நாங்க ஃப்ரீயா தரோம் ஆனா இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜா இருந்தா என்ன மாதிரி வசதி இல்லாத நிறைய பேர் வந்து படிப்பாங்க அதனால இந்த இடத்த கவர்மெண்ட் பேர்லயே எழுதி வச்சிருக்கோம்னு அந்த பத்திரத்தை குடுக்குறா அதை பார்த்த வில்லனுங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையு ஆய பழந்துடுறானுங்க அவங்களால அதை எதிர்த்து எதுவுமே பேச முடியல இந்த செயலுக்காக ஜிவிஎம் ஹீரோயினை பாராட்ட அவ இந்த ஐடியா ஹீரோ கொடுத்ததுதான்னு சொல்லி அங்க இருந்து ஒரு புடி மண்ணு மட்டும் எடுத்துக்கிறா ஜிவிஎம் பேச்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சது காலேஜ் கவர்மெண்ட் பேருக்கு மாத்த வேண்டிய வேலையை பாருங்கன்னு அந்த ஒரு கலெக்டர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் பெரிய வில்லன் கிட்ட வந்த ஹீரோ லோகநாயகி ஜெயிச்சுட்டாரான்னு சொல்றான் அதை கேட்டு வில்ல அப்படியே மிரண்டு போயிடுறான் லோகநாயகி பேர் இவனுக்கு எப்படா தெரிஞ்சதுன்னு வில்லனுங்க ரெண்டு பேரும் குழம்பு போயிடுறாங்க ஆமா நீ உன் அம்மா பேரை சொன்னோன்னா வில்ல மூஞ்சே மாறி போச்சு நீ ஐயர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சரியில்லைன்னு பண்ணிரு கேட்க அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது ஹீரோ ஐயர் வீட்டுல எதையோ பார்த்து ஷாக் ஆனால அது அவன் அம்மாவோட கல்யாண போட்டோ தான் ஹீரோவோட அம்மா அந்த வீட்டு பொண்ணு தான் இவன் அந்த போட்டோவை பார்த்து இவங்க என் அம்மான்னு சொல்ல அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அதை கேட்டு வாய பொழந்துட்டுறாங்க ஹீரோ அம்மாவுக்கு அப்பா அம்மா கிடையாது அவங்க தாத்தா தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவங்களும் சந்தோஷமா தான் இருந்தாங்க ஆனா ஒரு நாள் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போறப்ப அங்க அவன் தம்பியும் அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ரூம்ல உட்காந்து நிறைய ரத்தக்கரை படிஞ்ச ஜுவல்ஸையும் நிறைய பணத்தையும் வச்சு கணக்கு பார்த்துட்டு இருக்க அதை ஹீரோவோட அம்மா பாத்துட்டுறாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல மூணு பேர் பஸ்ஸ கவுத்து விட்டு கொல்ல அடிச்சாங்கல்ல அது வேற யாரும் இல்ல அது ஹீரோ அம்மாவோட தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் மூணு வில்லன்கள் இருக்காங்கல்ல அவனுங்கதான் தான் அதாவது பெரிய வில்லன் இல்லன்னா ஹீரோட மாமா அக்காவுக்கு தெரிஞ்சதால மூணு பேரும் அங்க இருந்து தப்பிக்க பார்க்க இவங்க அவனுங்களை உள்ளே வச்சு கதவை சாத்திடுறாங்க அதுல தம்பியோட கை நல்லா கதவுக்குள்ள மாட்டிக்குது அப்பன்னு பார்த்து ஹீரோட போலீஸ் அப்பா அங்க வர சத்தம் கேட்க அவன் கதவுல சிக்கிருக்க அவனோட விரல் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறான் இந்த விஷயம் ஹீரோ அம்மா மூலமா அப்பாவுக்கு தெரிஞ்சிடுது இது அவருக்கு தெரிஞ்சிட்டுங்கிறத தெரிஞ்சுகிட்ட மூணு பேரும் மாட்டிக்க கூடாதுன்னு அவங்கள பஸ் கவுத்து விட்ட மாதிரி ஜீப்ல வந்து அவங்கள மலையில இருந்து கவுத்து விட்டுடுறாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்காரோட ஜீப் மலையில இருந்து கீழ விழுவதை பார்த்தோம்ல அது இந்த ஜீப் தான் மலையில இருந்து கீழே உருண்டதுல ஹீரோட அப்பா ஜீப்ல மாட்டிக்கிறாரு அதனால அம்மாவை போய் வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தையாவது காப்பாத்துன்னு சொல்ல அவங்க மட்டும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க தான் இந்த குடும்பம் பெரிய வில்லனை கொள்றதுக்காக துடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்க வில்லன்களுக்கு அவன் போலீஸை வச்சு விசாரணை பண்ணதுல ஹீரோ யாருங்கிறது தெரிஞ்சிடுது அதோட இந்த குடும்பம் எங்க இருக்கணும்னு தெரிஞ்சிடுது அதனால நம்மளை பத்தி தெரிஞ்ச ஒருத்தனும் உயிரோட இருக்க கூடாதுன்னு ஹீரோ வீட்டுக்குள்ள போந்து கையில கிடைச்சவங்க எல்லாம் போட்டு தள்ளிடுறாங்க அதுல கொலவெறியான ஹீரோ வில்லனை போட்டே திருவேன் கிளம்ப பன்னீர் வேணாண்டா ஆள் வச்சு போட்டுக்கலாம்னு சொல்றாரு ஆனா ஹீரோ அவர் சொல்றத காதலையே வாங்காம நான் அவங்கள போட்டே திருவேன்னு அடம் பிடிக்கிறான் அதுக்கு அவன் குடும்பத்துல இருக்க மிச்ச ஆட்களை வச்சு ஃபாலோ பண்ணி அவன் எப்ப எப்ப எங்கெல்லாம் போறான்னு பார்த்து அவனுக்கு ஸ்கெச் ஆரம்பிக்கிறாங்க விஷயம் பெருசானதால அவங்க பேரும் எம்எல்ஏ கூட எதுவும் பண்ண முடியாதுன்னு ஊருக்கு வெளில இருக்கிற அவனோட பண்ண வீட்டுல பதுங்கிட்டு அவனுக்கு பாதுகாப்பா நிறைய அல்ல கைங்க இருக்கானுங்க வில்ல அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உள்ள பூந்து அங்க இருக்க அல்ல எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்த குட்டி வில்லனையும் போட்டு தள்ளிடுறான் இத பார்த்தா பெரிய வில்ல ஹீரோக்கு பயந்துகிட்டு இருந்து ஓட ஹீரோ அவனை துரத்திக்கிட்டு போய் அங்க இருக்க கோயில வச்சு லாக் பண்ணிடுறான் இப்ப வில்ல எங்கேயும் ஓட முடியாததால யார் மகாராணி எதுக்காக என்ன விடாம துரத்திட்டு இருக்கேன்னு கேட்க அப்பதான் ஹீரோ அவன் லோகநாகியோட பையன் சொல்றான் அதை கேட்ட வில்ல நீ அக்கா மாவனா நீன்னு மிரண்டு போயிடுறான் அவன் அந்த அதிர்ச்சியிலேயே உட்காந்துருக்க நீ எப்படி என் அம்மா மாதிரி நல்லவு கூட பிறந்தனு ஹீரோ வில்லனோட தலைய துண்டா வெட்டி செய் விடுறான் தலையை வெட்டினவன் கை காலங்களையும் பீஸ் பீஸா வெட்டி அப்பதான் இது மாதிரி பண்றவங்களுக்கு பயம் வரும்னு அது எல்லாத்தையும் பார்ட் பார்ட்டா ஒவ்வொரு இடத்துல வச்சிடறான் அது மட்டும் இல்லாம ஹீரோ வில்லனோட தலையை எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறான் அடுத்த நாள் அவனை கோர்ட்டு கழிச்சிட்டு வர ஹீரோக்கு கால் பண்ண மாமா ஏன்டா சரண்டர் ஆனேன்னு கேக்குறாரு இவன் உன்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது அதனால தான் சரண்டர் ஆனேன்னு சொல்றான் அப்ப அங்க வந்த ஹீரோயின் நான் அப்பவே அவ்வளவு தூரம் சொன்ன கடைசியில இப்படி பண்ணிட்டீங்கன்னு தேம்பி தேம்பி அழுக ஹீரோ அவளை நீ அழக்கூடாதுமா நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றான் அப்ப கூட ஹீரோ ஜெயிலுக்கு போறது எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல என் கையில எப்படியும் எப்போதும் போன் இருக்கும் ஏதாவது பிரச்சனைனா ஒரு கால் மட்டும் பண்ணு பசங்களை வச்சு அறுத்து போட்டுடுறேன்னு சொல்றான் ஏங்க என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லன்னு கேட்க ஹீரோ நீதானமா என் வாழ்க்கையேன்னு சொல்றான் இதெல்லாம் கூட பரவாயில்லங்க கடைசியா ஒன்னு கேட்டான் பாருங்க உனக்கு குழந்தை பிறந்தா என் பேரை வப்பியான்னு கேட்க ஹீரோயின் அவனை ஓடி வந்து கட்டி இதோட இந்த படம் முடியுது இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக்க போட்டுட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க